உங்க எல்லாரையும் ஒரு புது வீடியோல பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் என் கரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். இன்னைக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு தேதி வந்து மார்ச் 29. ஸோ இன்னைக்கு நான் வந்து எடுத்திருக்க டிசிஷன் வந்து, நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் என்னோட கரண்ட் வேலையை விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். விடலாம் அப்படின்னா அப்படியே வீட்டில் குழந்தைய பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க போறேன்னு சொல்லலை. என்னோட இன்னொரு புது வேலையை சர்ச் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ராசஸை நான் வந்து இன்னிலேருந்து ஆரம்பிக்க போறேன். ஸோ நினைச்சேன், ஏன் இந்த ப்ராசஸே வந்து உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஏன்னா மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு அந்த மார்க்கெட் நல்லா இருக்கிற மார்க்கெட்ல எனக்கு வேலை கிடைக்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்க போதா கஷ்டமா இருக்க போதா ஒண்ணுமே ஐடியா இல்லை. கம்ப்ளீட்டா பிளாங்க் அவுட்டா தான் இருக்கேன் நான். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நான் இந்த வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். எனக்கு ஒரு புது வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் கூட ஆகலாம், இல்ல மேபி எனக்கு அடுத்த வாரமே கூட ஒரு வேலை கிடைச்சிடலாம். இட் டிபெண்ட்ஸ், ஏன்னா மார்க்கெட்டோட நிலவரம் எல்லாமே பொறுத்துதான் இருக்கு. ஒருவேளை எனக்கு கிடைக்காமே கூட போகலாம். மேபி நான் எதிர்பார்க்கிற அந்த இதுலதான் நான் வேலை தேடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ கிடைக்காமே கூட போகலாம். இந்த ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதுதான் வந்து உங்க கூட நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ ரொம்ப இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி எதுவும் நான் பண்ண போறது இல்லை, அப்படியே போக்கில் எடுக்க போறேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்கேன், இந்த ப்ராசஸ் வெற்றிகரமாக முடிஞ்சாதான் நான் இந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா, எனக்கு கண்டிப்பாக நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங், அட்லீஸ்ட் ஒரு 70% சாட்டிஸ்ஃபைங்கில் எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சா மட்டும்தான் இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக என்னோட புது ஜாப் சர்ச்சில் மட்டும்தான் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால பாப்பா வந்துடுச்சு. ஸோ வேற எந்த வீடியோவும் நான் இந்த டைமில் நான் பப்ளிஷ் பண்ண மாட்டேன். ஸோ பார்க்கலாம் என்னோட ஜாப் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுதுன்னு. எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் மேபி இது நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லெட்ஸ் சி. வேலையை விடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஒரு வேலை இருக்குது, ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுறது. இல்லை அது இல்லை, அதுக்கெலாம் முன்னாடி என்னோட உத்தம புத்திர ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா சில பேர், அவங்களுக்குலாம் முதல்ல நான் வந்து வேறு வேலை தேடுறேன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஜாப். பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் அவங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், லைக் வந்து நான் வேறு வேலை தேடிட்டுருக்கேன், ஏதாவது ரெஃபரல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். கனடாவை பொறுத்த வரைக்கும் ரெஃபரல் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஆனால் எனக்கு கனடாவில் ரெஃபர் பண்ணுற அளவுக்கு பெரிய அளவுக்கு கான்டாக்ட்ஸ் யாருன்னா உண்டா அப்படின்னா ரொம்ப கம்மி தான் எனக்கு கனடாவில். பட் எனக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸ்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஸோ அதனால் இப்போ பேண்டமிக்கால் கனடாவில் இருந்துக்கிட்டே யூஎஸ் கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு ஃபீல். ஸோ அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணியிருக்கேன். தோ சார் மருத்துவர் மெசேஜ் பண்ணியிருக்கிறார், உனக்கு என்ன வேலை, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடுறேன் உனக்கு நான் அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், நான் வந்து பதில் சொன்னோம்ல, நான் ஏன் இந்த வேலையை விடுறேன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தோணலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓகே, என் பேரு கீதா. நான் வந்து டெஸ்ட் ஆட்டோமேஷன் ஃபீல்டில் கடந்த 12 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ 5 இயர்ஸ் இன் கனடா, ஒரு 3 இயர்ஸ் இன் யூஎஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ மீதி எல்லாம் வந்து இந்தியாவில். ஸோ இதுதான் என்னோட கெரியர் பேக்ரவுண்ட். ஸோ ஏன் வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடுறேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான், அவனுக்கும் பதில் சொல்லணும். அவனுக்கு பதில் சொல்லணும், உங்களுக்கும் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு கனடாவில் வந்து பேங்கிங் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பிக் ஒன் ஆஃப் த பிக் 5 பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நல்ல பேங்க்கு, நல்ல வேலை தான். ஸோ இங்கேருந்து ஏன் மூவ் ஆகுறேன் அப்படின்னு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, 2 ரீசன். மெட்டர்னிட்டி பிரேக் போயிட்டு இப்போ தானே நான் திரும்ப வந்திருக்கேன். திரும்ப வந்து பார்க்கும்போது டீமே அப்சைட் ஒன்றா மாறி போயிடுச்சு. யாருமே தெரியல, மொத்த டீம் அப்படியே புதுசாக இருக்குது. விச் லைக் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஏற்கனவே ப்ரூவ் பண்ண இடத்துல திரும்ப ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ அது ஒர்த்தா அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படிங்கும்போது லைக் ஒர்த் இல்லைன்னு தோணுது. ஏன்னா என்ன, நான் வரேன், ஒவ்வொரு தடவையும் நான் ப்ரூவ் பண்ணுறேன், எனக்கு மேலே இருக்கவங்களாம் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடுறாங்க, அப்போ நான் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணுற மாதிரியே இருக்குது எனக்கு. ஸோ அதனால ஓகே, ஃபர் சேஞ்ச் இருந்தால் நம்ம வேலையை விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். ஸோ வேலையை விட்டுட்டு போகிறதுக்கான இதை தான் பார்க்குறோம். ஸோ இதுதான் ஒரு ரீசன். இன்னொரு ரீசன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மார்க்கெட் நல்லாயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சம்பளம் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு என்னோடய ரேஞ்ச் பார்த்தோம்னா, எக்ஸாக்ட் என்ன ரேஞ்சாக கரெக்டாகவே சொல்லிட்டு போயிடுறேன், லைக் என்னோடய பேக்கேஜ் வந்து அரௌண்ட் 75K தான்.
அப்ப ரேண்டம் 75K தான் என்னோட பேக்கேஜ். பட் இப்போ கரண்ட் மார்க்கெட் நிலவரப்படி நிறைய போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ 2 வருஷம் ஒர்க் பண்ணி ப்ரூவ் பண்ணி திரும்ப பண்றதுக்கு ஏன் இப்பவே ஜம்ப் அடிச்சு அந்த இதை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த 2 ரீசனுக்காக தான் வந்து வேலையை விட்டு மாறலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மெசேஜ் பண்ண ஒருத்தன் வந்து ரீசன் கேட்டிருக்கான், உனக்கு என்ன கேடு ஏன் வேலையை தேடுறேன் அப்படின்னு. இதுதான்டா ரீசன், வேற எதுவும் ரீசன் இல்லை. ஸோ அதனால தேடிட்டு இருக்கிறேன். நம்ம இப்போ முதல்ல வந்து ரெஸ்யூம் அப்டேட் பண்ணோம். நான் எப்பவுமே ரெஸ்யூம் அப்டேட்டடாக தான் வச்சிருப்பேன். ஸோ இந்த கரண்ட் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் முதல்ல வந்து ரெஃபரல் நான் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறதுனால யூஎஸ் கம்பெனிஸ் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ யூஎஸ் டாலர்ஸில் சம்பளம் வாங்கினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. டாலர்ஸில் கொடுப்பேன் பட் அந்த அளவுக்கு பேக்கேஜ் நம்ம கேட்கலாம் அப்படின்னு தோணுது. அண்ட் ரிமோட்லேயும் வேலை பார்க்கலாம். பாப்பா வேற தூங்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ பாப்பாவை வந்து வீட்டிலேருந்தே கொஞ்சம் பார்த்துன்னா இப்போதைக்கு நான் டேக்கர் அனுப்புகிற ஐடியாவில் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ரீசன்ட் யூஎஸ் கம்பெனியில் வேலை தேடுறது. பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது. ரெஸ்யூம் எல்லாம் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ரெஸ்யூம் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போகிறேன். இப்போதைக்கு எந்த போர்ட்டல்லையும் அப்ளை பண்ணுற ஐடியா இல்லை எனக்கு. ஏன்னா முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா லிங்க்டின் ஆட் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ ரெஸ்யூம் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வருவோம். என் பழைய மேனேஜருக்கெலாம் கால் பண்ணியிருந்தேன். அவர் வந்து திரும்ப நான் காக்னிசன்ட்ல ஓப்பனிங் இருக்குமா, யூஎஸ் காக்னிசன்ட்ல ஓப்பனிங் இருக்குமான்னு கேட்டிருந்தேன். கிளைண்ட் சைடில் இங்கே இருந்துட்டு நீ அங்கே வந்து திரும்ப சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு வருவியா, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி அசிங்கமா கேட்டார். யா கொஞ்சம் யோசனையாக தான் இருக்காது, பட் ஆனால் வேறு வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். லட்சி அண்ட் நான் ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்கேன். லைக் வந்து நல்ல யூஎஸ்னா கிளைன் வேறு ஏதாவது கம்பெனி எது கிடைச்சாலும் போய்க்கலாம், பட் வித்தின் கேனடா அப்படிங்கிற போது கண்டிப்பாக சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ் எதுக்குள்ளேயும் போகக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கேன். அதே மாதிரி மேனேஜரியல் பொசிஷன்ஸ் மட்டும்தான் போகணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இப்போது என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எந்த வேலை கிடைச்சாலும் மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜ்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு நல்ல வேலை தான். ஸோ மூவ் ஆகுறது இதை விட பெட்டராக ஒரு பொசிஷன் வந்தால் தான் நான் மூவ் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஓன்லி போனால் முன்னது நடித்த ஹீரோவாக தான் நடிப்போம். இந்த யூஎஸ் மாப்பில் அந்த மாதிரி வரலாம் அதுவும் கிடையாது. ஸோ போனால் மேனேஜராக மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறதுல இருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரெஸ்யூம் ஷேர் பண்ணிட்டேன். அவங்க வந்து எல்லாம் கொஞ்சம் டைம் கூட வெயிட் பண்ணு, நல்ல கரெக்ட் பொசிஷன் வந்தோடனே உன்னை நான் கூப்பிட்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க யூஎஸ்ல இருக்கவங்கலாம். இங்கே கனடாவில் எனக்கு வந்து ரெஃபரன்ஸ்ன்னு பார்த்தோன்னா பெருசாக ஆள்லாம் யாரையும் தெரியாது. எனக்கு ஒரே ஒருத்தரை தான் தெரியும். பட் அவர்கிட்ட எனக்கு இப்போ போய் நிற்க மனசு வரல. ஏன்னா அவர் நிறைய தடவை எனக்கு கூப்பிட்டாரு, பட் அப்போ நான் வந்து இல்லை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்போ நான் அவர்கிட்ட போய் நிற்க எனக்கு வந்து மனசு வரல. ஸோ நான் வந்து நானே சர்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் சில இதில் லிங்க்டின் ப்ரொஃபைலில் கொஞ்சம் நல்ல பெரிய கம்பெனிஸில் சில பேங்க்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த டெலஸ் நெட்ஒர்க்கு அப்புறம் லாப்லாஸ் அந்த மாதிரி சில கம்பெனிஸ்க்கெல்லாம் கியூஏ மேனேஜர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து அந்த பேங்க்லேருந்து ரிப்ளை வந்துருச்சு, என்னோட வேற கேண்டிடேட்டை வந்து எடுத்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி, நோ லாங்கர் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை போட்டாங்க. உங்கள் கடுப்பில் தான் இருக்கேன். பட் இந்த ஊரில் இது ஒரு பிரச்சனை, நமக்கு வந்து ரெஃபரல் இல்லாமல் நல்ல பொசிஷன் உள்ள ஜாப்லாம் எதுவுமே கிடைக்காது. யாருன்னா ஆளை எடுத்துட்டு தான் ஆடே போஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கடியான வேலை இது. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, என்னடா இது ஒன்றுமே கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் என் வீட்டுக்காரர் வந்து ஒன்றுமே கிடைக்கலையா, வந்து ஒரு வாரம் ஆகல நீ ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிச்சு அதுக்குள்ளே உனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு இந்த ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லை. அவன் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் கிடைக்கிறதுக்கே 2 மாதம் 3 மாதம் ட்ரை பண்ணுவாங்க, நீ ஒரு வாரத்தில் வந்து ஓவர் அளப்பறை தாங்க முடியல அப்படின்னாரு. பட் கரெக்ட் தான், அலப்புறதான். பட் ஆனால் எனக்கு வந்து என்னது ரொம்ப பிரேக் ஆகிப்போச்சா. ஸோ கரியரில் வந்து ஒரு கரெக்ட் ஜம்ப் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற கொஞ்சம் ஃபீலிங்ஸாகவே இருக்குது. சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து இப்போதைக்கே ஓகே நம்ம வந்து வேற ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. நீ உனக்கு இன்டர்வியூவே வரல அப்படின்னா ஒரு ரெஸ்யூமில் தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஒரு ரெஸ்யூமை மாற்றிப்பாரு அப்படின்னாரு என் வீட்டுக்காரர். யா ரெஸ்யூம் பிரச்சனையாக தான் இருக்குது எனக்கு. நான் ஃபீல் பண்ணது ரொம்ப டிக்கியாக இருக்குது. ஸோ ஒரு மேனேஜரல் ரெஸ்யூம் மாதிரி இல்லை. அதனால் ரெஸ்யூமே அப்டேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், இந்த ஊரில் வந்து கரியர் கோச் எல்லாம் இருக்கும். ஸோ உனக்கு வந்து இது கொஞ்சம் ட்ரை பண்ண, உன்னால் முடியலன்னா அந்த கரியர் கோச் வேணால் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உனக்கு நான் வந்து உனக்கு கைட் பண்ண அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி எவ்வளோ நல்லா புருஷன்லாம் கிடச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு இருந்தது. ஓகே ஸோ நம்ம வந்து நமக்கு வந்து ரெஸ்யூமே முதல்ல அப்டேட் பண்ணுற வேலையை பார்க்கணும். இது இல்லாமல் கூட நான் இன்னும் யோசிச்சது வந்து சரி பெரிய பெரிய கம்பெனிஸாகவே மட்டுமே போய் அப்ளை பண்ணுவேன்னா சின்ன சின்ன கம்பெனிஸாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ சில சின்ன கம்பெனிஸ்க்கும்
லிங்க்டின்ல பாத்திருக்கேன், சில சின்ன கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, ரொம்ப பெரிய கம்பெனி இல்லாம சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு 1000 employees 2000 employees மட்டுமே இருக்கிற சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில கம்பெனிஸ்க்கு நம்ம ஒரு கியூஏ மேனேஜர் பொசிஷன் போனால் நமக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணிட்டு இந்த வேலையை தான் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போறோம். காலையில தானே புலம்பிட்டு இருந்தேன், எனக்கு இன்டர்வியூ யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க, இன்டர்வியூ கூட வைக்காம நான் ஃபிட் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டே இருந்தால எந்த கம்பெனில இருந்து அந்த இமெயில் வந்ததோ அதே கம்பெனில இருந்து அதே ரோலுக்கு எனக்கு April 7th இன்டர்வியூ ஸ்கெடியூல் இருக்கு. அப்படியே மூச்சு பழத்துலன்னு இருக்குதான் எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலாக நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன் இப்போ. சரி, ஒரு தடவை பேசி பார்த்துட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கூட எனக்கு ஓகே, எதுவுமே இல்லாம என்ன வந்து நோ அப்படின்னு சொல்லும் போது மைண்ட் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இனிஷியல் ஸ்க்ரீனிங் முடிஞ்சிருச்சு ஹெச்ஆரோட. என்ன பேசிக் க்வெஸ்டன்ஸ் லைக் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எதெல்லாம் ஒர்க் பண்ணுவேன், அந்த ரோலோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி இனிஷியல் ஸ்க்ரீனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சேலரி எக்ஸ்பெக்டேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ 120K பேக்கேஜ் சொல்லியிருக்கேன், அஸ் பர் மார்க்கெட் டிமாண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து 7th இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். லைக் டெக்னிக்கலாக 1.5 வருஷம் கேப் கிட்ட இருக்கு, அதுக்கு நான் ரெடி ஆகணும் ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு மேனேஜர் பொசிஷனுக்கு போகும்போது ரொம்ப அந்த லெவல் ப்ரிப்பரேஷன் ஒன்று வேணும். டெக்கியாக வந்து இன்டர்வியூ கேட்டாங்கன்னா அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் போயிடக்கூடாது. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு இன்ட்ரோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற பிளான். ஸோ அடுத்தது வந்து நம்ம அதை தான் நாளைக்கு உட்காந்து பண்ண போகிறோம். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நான் இப்போ பண்ண போகிறது வந்து ஸோ அந்த இன்டர்வியூஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் என் திரும்ப என் ஃப்ரெண்ட்ஸ் என் மேனேஜர் கிட்டலாம் வந்து கொஞ்சம் இன்டர்வியூ டிப்ஸ் கொஞ்சம் கேட்டுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ அந்த டிப்ஸ் அவங்களாம் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அப்படியே கேட்டு வந்து இங்கே வந்து சொல்லிடுறேன். ஸோ அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்க்கலாம். இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு, ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு ஆஃபர் கையில் இருக்குது.